தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மீனாட்சி சமையல் அண்ட் விலாக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அரைப்படி அரிசியில் வந்து நான் சொல்கிற அளவுகளோட வெஜிடபிள் பிரியாணி நீங்கள் பண்ணீங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் நம்ம குக்கர் வச்சு ஒரு 150 கிராம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து இதில் போட்டு செவந்ததும் எடுத்து வச்சுக்கலாங்க. போதுங்க, இந்த அளவுக்கு லைட்டாக செவந்தா போதும். இப்போ ஒரு பிரியாணி இலை இதில் போட்டுடலாம். 2 கிராம்பு போட்டுடலாம். மராட்டி முட்டு 2, ஜாதிபத்திரி சின்ன பீஸாக ஒன்று போட்டிருக்கோம், 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நமக்கு தாளிக்கிற ஐட்டம் இது மட்டும்தாங்க. நல்லா செவக்கட்டும். 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க. இந்த தண்ணி பதம் ரோஸ் கலரில் வரணும் அந்த இதெல்லாம் கிடையாது, நல்லா செவந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அடுப்பு நம்ம ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இப்போ நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரைப்படி இதில் எடுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு செவந்துருக்குங்க. ஆனால் இந்த நல்ல கலர் மாறி வரணும். நமக்கு இந்த வெங்காயத்தோட கலர் மாறுறதுல தான் பிரியாணியோட கலர் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருப்போம். ஏன்னா நம்ம வதக்கி விடலைன்னு வச்சுக்கோங்களே, நம்ம கிளறாமல் இருந்தோம்னா ஒரே இடத்துல வந்து கருகின மாதிரி ஆகி போயிடும். அதனால் கிளறிட்டே இருக்கலாம். போதுங்க, நம்ம இந்த அளவுக்கு வதக்கியிருக்கோம். நம்ம ஹோட்டலில் கல்யாண வீடுகள்லாம் வந்து இந்த பிரியாணியோட கலர் கிடைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வதக்கிறது தாங்க அதோட ரகசியமே. அதனால் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிரியாணியோட கலர் நமக்கு கிடச்சிரும். இதுக்கடுத்து நம்ம சேர்க்குறதெல்லாம் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது. இந்த அளவுக்கு கலர் வந்துருச்சுன்னா பிரியாணியோட கலரை வந்து நம்ம செஞ்ச பிறகு பாருங்களேன். இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1, 2, 3, 4 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். காப்படி அரிசிக்கு வந்து நம்ம 2 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அரைப்படி அரிசிக்கு செய்கிறோம், 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். என்னடா பச்சை கலராக இருக்குன்னு பார்த்துறாங்க, பச்சை மிளகாய் எல்லாம் அதில் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் அளவுக்கு வந்து சேர்த்தே நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து இந்த அளவுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் கீறி கூட போட்டுக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம 4 ஸ்பூன் போட்டாகணும். இதில் வந்து பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட கலரும் நல்லா மாறிடுச்சுங்க. இதில் 4 தக்காளி அதையும் இதில் நறுக்கி போட்டுடலாம். என்னடா தக்காளி கூட போகிறேன்னே நினைக்காதீங்க, பிரியாணியை வந்து ட்ரை ஆக்காது, கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக இருக்கும். அதுக்காக தான் தக்காளி இதில் நம்ம நிறையா சேர்க்குறோம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா தக்காளி வந்து வெந்து மசிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாங்க, வேகட்டும் நல்லா. இப்போ வதங்கியிருக்கா. இப்போ நமக்கு நல்லா வெந்து மசிஞ்சிருச்சுங்க தக்காளி. இந்த அளவுக்கு நமக்கு வந்து மசியணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா கலரி ஊற்றுக்கலாம். நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இதில் சேர்த்துடலாம். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப
இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு சின்னதாக இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கியிருக்கேங்க, அதை இதில் போட்டுடலாம். கேரட் வந்து ஒரு பெரிய கேரட் எடுத்து நறுக்கியிருக்கோம். காலிஃப்ளவர் பாதி காலிஃப்ளவர் எடுத்து அதை இந்த அளவுக்கு நறுக்கிக்கோ, கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கோங்க. ரெண்டு பீன்ஸு, ரெண்டுலேருந்து ஒரு மூணு பீன்ஸ் எடுத்துக்கலாங்க, அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடைக்கலைன்னா நம்ம வந்து காஞ்ச பட்டாணியை முத நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டாச்சு. பட்டர் பீன்ஸ் ஒரு 100 கிராம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம காய்கறி எல்லாமே சேர்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு கலர் கலரிடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த காயும் வந்து வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே, மசால் கலந்துடும் நல்லா. இந்த அளவுக்கு நம்ம காய் சேர்த்தாதாங்க வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டாகவே இருக்கும். மசாலா பொடியெலாம் இதில் சேர்த்துடலாம். இது நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடிங்க, அது ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். கறி மசால் பொடி வந்து இந்த குட்டி ஸ்பூனாக தாங்க எடுத்திருக்கேன் அதில் இந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம வந்து தாளிக்கிறப்பையும் நம்ம வந்து பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு ஸ்பூனில் எடுத்து போட்டால் போதும். இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற டீஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, அது போதும். உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப போடுக்குவோம். நான் 1/4 பிடி அரிசிக்கு தகுந்த மாதிரி போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிளறிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு 1/2 பிடி உலக்கில் வந்து நம்ம வந்து ஒரு உலக்குக்கு வந்து அரிசி எடுத்துருக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம 1/2 உலக்கிலேருந்து 1.25 அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியாகவே நம்ம ஊற்றுறதுனால ஊற்றலாம். நமக்கு வெஜிடபிள் பிரியாணி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்றப்ப இந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து அந்த உலக்கில் ஊற்றிக்கலாம். தயிர் 1/2 கப்பு எடுத்துருக்கேங்க. ஒரு உலக்கு வந்து ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்து 1/2 உலக்கு அளவுக்கு வந்து தேங்காய் பாலும் தயிரும் வந்துருச்சுங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து 1/2 உலக்கு கணக்குக்கு ஊற்றியாச்சுங்க. நான் வந்து இதை காட்டுறதுக்குள்ளே நான் வீடியோ கிளிப் எடுக்காமல் போயிட்டேன், அதனால தான் திரும்பவும் உங்களுக்கு விளக்கத்துக்கு சொல்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பாலும் தயிரும் வந்துருச்சு, அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ வந்து நான் 1/4 உலக்குக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 1/4 உலக்கு தண்ணி எடுத்தாச்சு, அதையும் இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேமை நல்லா ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அடியில் கூடி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து 1 கல் தூக்கலாக இருக்கணும் நமக்கு, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு அரிசி போட்டு சாதம் வெந்த பிறகு அது கரெக்டாயிரும். எனக்கு வந்து உப்பு பத்தாத மாதிரி இருக்குங்க, அதனால லைட்டாக சேர்த்துக்கிறேன். இந்த டைம்லையே நம்ம உப்பு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அரிசி, எல்லா அரிசியும் போட்டாச்சுங்க. நல்லா கலறி விட்டுருங்க. அடியில் லேசாக எதுவும் பிடிச்சிருந்தாலுமே எல்லாத்தையும் சேர்த்து இப்போயே கலறிடுங்க. குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ சிம்மிலே வச்சு ஒரு 2 விசில் வரைக்கும் வரட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏர்லாம் போன பிறகு இப்போ 2 விசில் அடித்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இதெல்லாம் சூப்பராக அடி பிடிக்காமல் வெந்திருக்கு. இப்போ நம்ம இது கொஞ்சம் வேறு பாத்திரத்தில் கூட எடுத்து நம்ம கிளறிக்கலாங்க. ஆனால் நல்லா ரெடி, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு வெஜிடபிள் பிரியாணி. இந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்றலாம். இதை நீங்கள் வந்து உள்ளே கலர்னாலும் சரி, இல்லை நம்ம டெக்கரேஷனுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி தாங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கலாம். நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மிலே வச்சு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இல்லை இதை எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீனாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.